மனம் திறந்து பேசுகிறேன் மே திங்கள் பன்னிரெண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிறிஸ்துவுக்கள் உங்கள் அன்பு போதகர் சகோதரன் நான் ராபர்ட் சைமன் இந்த ஊரடங்கு நாட்கள் நம்மை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வைத்து விட்டது ஊரே அடங்கி போய்விட்டது என்று நாம் நினைத்து அங்கலாய்க்க வேண்டாம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு எத்தனையோ வசதிகள் நமக்கு இருக்கின்றன குறிப்பாக நம்ம எல்லாருடைய கரங்களிலேயும் அதிகமாக இன்றைக்கு அலைபேசி இருக்கிறது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள மிக எளிதான வாய்ப்பு நம்முடைய நண்பர்களோடு உறவுகளோடு பிரியமானவர்களை மிக எளிதாக நாம் தொடர்பு கொள்ள முடியும் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து எளிதாக நினைவில் வைத்து கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி பிரியமானவர்களே உங்களுடைய உறவினரோடு உங்களுடைய பெற்றோரோடு பிள்ளைகளோடு உடன் பிறந்தவர்களோடு உங்களுடைய நண்பர்களோடு நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நல்ல செய்தியை அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமானது நாம் தொடர்பு கொள்கிறோம் என்றல்ல என்ன செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் கடந்த பதிவில் நான் உங்களோடு சொன்னேன் ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சியை உண்டாக்க முடியும் அந்த ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்முடைய உடம்பில் வெவ்வேறு விதமான வேதியியல் மாற்றங்களை உண்டாக்கும் அதனால் நல்ல செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இங்கே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் தூர தேசத்திலிருந்து வரும் நல்ல செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் ஒருவேளை என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை என்று மற்றவர்களை நாம் குற்றப்படுத்துவதை விட நாம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணலாம் அவர்களோடு கூட பேசலாம் அவர்களை விசாரிக்கலாம் பிரியமானவர்களே நல்ல செய்தி அவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றவர்கள் என்னோடு பேசவில்லை எனக்கு ஃபோன் பண்ணலை என்ன விசாரிக்கலை என்று சொல்லுவதை விட நாம் அவர்களை விசாரிக்கலாம் நான் பேசும்போது தேன் போன்ற இனிய வார்த்தைகளை பேசலாம் மனவாட்டியினுடைய உதடுகளின் கீழ் பாலும் தேனும் கலந்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்படி பாலும் தேனும் கலந்த இன்ப வார்த்தைகளை நான் பேசலாம் மனதை மகிழ மகிழப்பண்ணும் வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் சோர்ந்து பண்ண ஆத்துமாக்களை பலப்படுத்துகிற வார்த்தைகள் கிருவையை பெருக பண்ணுகிற வார்த்தைகள் பிரியமானவர்களே அவர்களோடு கூட நம்பிக்கையின் வார்த்தைகளை நாம் பேசலாம் நம்முடைய நண்பர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய உறவினுடைய வாழ்க்கையில் குறிப்பாக இந்த நெருக்கத்தில் இருக்கும்போது தொடர்ந்து பயத்தையும் பீதியையும் கலக்கத்தையும் பதட்டத்தையும் உண்டாக்கக்கூடிய செய்திகளையே கேட்டுக்கொண்டிருக்க மத்தியிலே நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க என்னால் ஏன்ற மட்டும் என்னுடைய நண்பர்களிடத்திலே என்னுடைய உறவினரிடத்தில் நம்பிக்கையூட்டும் நல்ல செய்தியை பேச போகிறேன் அவங்க தூர தேசத்தில் இருக்கிறாள் என்றால் வெளியூரில் இருக்கலாம் சென்னை பட்டணத்திலும் கூட இன்றைக்கு ஒரு வேளை சற்று தொலைவில் இருக்கலாம் வெளி மாநிலத்தில் இருக்கலாம் ஏன் வெளி தேசத்தில் கூட இருக்கலாம் நீங்கள் சொல்லுகிற நல்ல செய்தி விடாய்த்து போயிருக்கிறவளுடைய ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள் மக்களோடு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்குவார் கர்த்தருக்கு சித்தமானால் மற்றொரு பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன் ஜபித்து கொள்ளுங்கள் கர்த்தனுடைய கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமையன்